வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது உங்கள் டாப் நம்பர் ட்ரிக்ஸ். நாம நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க, பிரதர் என்னோட ஃப்ரீ டைமில் நான் கேம் ப்ளே பண்ணுவேன், அது மூலிமா நான் ஏர்னிங்ஸ் எடுக்கணும், ஆனால் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலாமான கூடியது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், அன்லிமிட்டட் ட்ரிக்கோடு சேர்த்து வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நான் ஏன் பண்ணக்கூடிய பேமெண்ட் எல்லாமே என்னோட கூகுள் பேக்கோ இல்லாட்டி ஃபோன்பேக்கோ பேடிஎம்கோ இந்த மூணில் எதுக்கு வேணாலும் விட்ராவல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான கான்செப்ட் ஏதாவது ஆப் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்கள் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேவா, இந்த வீடியோவில் நீங்கள் சிம்பிளான கேம்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு அன்லிமிட்டட் ட்ரிக்குமே சொல்லி கொடுக்குறேன், அது என்ன அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லூடோ கேம் ப்ளே பண்ணியிருப்போம். ஓகேவா, இப்போ கூட மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூடோ கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் போயிட்டு லூடோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் விளாடுறது மூலிமா நமக்கு எதுவும் இன்கம் வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அந்த நம்மளை வச்சு கம்பெனிக்காரங்க ஏன் பண்ணிக்கிறாங்க அது கரெக்ட் தான், ஏன்னா அவங்க ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆப்புக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்கம் அவங்க ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, சேம் டைம் அந்த கேமை நம்ம ப்ளே பண்ணுறோம், நம்மளோட டயத்தை நம்ம வீண் பண்ணுறோம். ஓகேவா, வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அது நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், தப்புன்னா சொல்லலை, ஆனால் நம்மளோட டயத்தை அதில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த டயத்தை யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன். ஓகேவாங்க, ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம் விளாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, அப்படி இருக்கிற பீப்புள்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேவா, இந்த வீடியோ பொறுத்தவரை நீங்கள் லூடோ கேம் ப்ளே பண்ணி ஏன் பண்ண முடியும், பாம்பு கட்டம் ப்ளே பண்ணி ஏன் பண்ண முடியும், கேரம் போர்டு ப்ளே பண்ணி ஏன் பண்ண முடியும், இது போக இன்னும் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி ஒன் பை ஒன் சொல்கிறேன். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் எப்பவுமே ஒன்று தான் கேட்குறேன், ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதில் அப்படி தான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுட்டிங்கன்னா நான் அடுத்து எப்போ வீடியோ போடணும் அப்படின்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சொன்னதெல்லாம் மறக்காம பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயினே பண்ணாமல் இருந்தீங்கன்னா குயிக் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டே டு டே பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து மற்ற எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தால் உடனே டெலிகிராம் சேனல் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கஷனில் இருக்குது, அது ஒர்க் ஆகல அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க, டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, டவுன் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் சர்ச்சுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நம்மளோட சேனல் நேம் டாப் தமிழ் சர்ச் பண்ணிங்கன்னா கிளிக் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கஷனில் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட பிளாக் கூட்டு வரும். இதில் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் டு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு என்ட்ரி பேஜ் இருக்கும். ஓகேவாங்க, இதில் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அந்த ஃபோன் நம்பரை ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, இந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டட் ட்ரிக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது புரியும். ஓகே, வார குறையாக பார்த்துட்டு பிரதர் இது ஒர்க் ஆகல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது, அதனால தான் நான் மறுபடியும் இப்போவே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகேவாங்க, அன்லிமிட்டட் ட்ரிக்கு இந்த வீடியோட சென்டரில் இல்லாட்டி எண்டிங்கில் சொல்லுவேன், அது என்ன அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ அப்படியே அடுத்த பேஜ் போனோம் அப்படின்னா உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது கிடையாது, ஸோ தமிழ்நாட்டை தவிர வேறு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு என்ட்ரி பேஜ் வந்துடும். ஓகேவாங்க, இதில் உங்களுக்கு சைன் பண்ண சமயம் 5 ரூபா கொடுப்பாங்க, அது போக டெய்லி ரிவார்ட்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க, அந்த ஸ்பின்னிங்கில் 1 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளார எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். ஓகேவா, இது இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது, எனக்கு இன்றைக்கி 5 ரூபா கிடச்சிருந்துச்சி, அதனால் கங்க்ராச்சுலேஷன், யூ வின் ஃபைவ் ரூபீஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க, இது நமக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேவா, இது போக இன்னும் எப்படி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம இன்னும் பெருக்கிறது அப்படிங்கிறத அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெஃபருக்கும் 10 ரூபா ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க, அவங்க அமௌண்ட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 125 ரூபா வரைக்கும் ரெஃபரல் கமிஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட லிங்கில் யாராவது ஜாயின் பண்ணி கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வின்னிங் அமௌண்ட்லேருந்து சம் பர்சன்டேஜ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க, இதில் நான் உங்களுக்கு ஒரு அன்லிமிட் ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லிடுனேன், அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுத்துக்கோங்க, இந்த லிங்க் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்மளோட குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவாங்க, இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், கூகுளில் போயிட்டு ஆப் க்ளோன்னு ஒரு ஆப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் வரும், இதுதான் அந்த ஆப். ஓகேவாங்க, இந்த ஆப்பை எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த ஆப் மூலிமா தான் நீங்கள் இந்த அன்லிமிட்டட் ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும், அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா, இதுக்காண்டி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்லியிருந்தேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அவ்வளோதான் வேறு இல்லை. ஜஸ்ட் டவுன்லோட் ஆப் க்ளோனர் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணவா வேண்டாமான்னு கேட்கும், டவுன்லோட் ஆல்வேஸ் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துக்கோங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா, ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஸ்கிப்பு கேட்கும், இல்லாட்டி நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ப்ரௌசரை க்ளோன் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் என்னென்ன ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் கிளிக்
கொடுத்து வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அக்ரி கேட்கும், வேறு எதுவும் பெருசாலாம் கேட்காது. ஓகேவாங்க? ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். ஓகேவாங்க? தெளிவாக சொல்கிறேன், இதில் நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? என்னோட ரெஃபரல் லிங்க்கை தூக்கி அதில் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க, அது வேஸ்ட்டு, அது ஓப்பன் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் வித்தவுட் யூஸ் ஆப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் காப்பி பண்ண லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ரெண்டு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்து இதுலேயுமே ஒரு ஆப்பை க்ளோன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் இதே மாதிரி தான் மறுபடியும் இதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவாங்க? ஜஸ்ட் இந்த ஆப்பை மறுபடியும் ஒரு வாட்டி க்ளோன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் நம்பர்ஸை நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஃபோன் நம்பருக்கும் 10 ரூபா 10 ரூபா அப்படிங்கிறது இதில் நமக்கு இந்த ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது போக அவங்க அமௌண்ட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கமிஷன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். யாரும் அமௌண்ட் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நமக்கு 10 ரூபா 10 ரூபா அப்படிங்கிறது ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். ஓகேவாங்க? நான் இப்போ இன்ஸ்டால் ஆப் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துக்கிறேன். ஆப்பை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் பிளாக்காக தெரிஞ்சாலும் தெரியலாம், அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவாங்க? இப்போ நான் ரெண்டே ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி தான் ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அடுத்து என்னோட நேம் கேட்பாங்க, ஸ்டேட்டு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெஃபரல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஒரு வாட்டி இந்த ஸ்டெப்பை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆப்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்து ரெண்டு ஆப்பையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவாங்க? ரெண்டையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் உங்களோட ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு மறுபடியும் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் இதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்களோ அதே ஸ்டெப்பை மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. ஓகேவா? இந்த மாதிரி அன்லிமிட்டெட் இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபருக்கும் 10 ரூபா 10 ரூபா அப்படிங்கிறது ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். சரி, ஓகே, ரெஃபரல் கமிஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவாங்க? சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லூடோ கேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூடோவை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மாதிரி டோர்னமெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவாங்க? இதில் நீங்கள் 1 ரூபா மேட்ச் ப்ளே பண்ணுறது மூலிமா 200 ரூபா வரைக்கும் ஈஸியாகவே ஏன் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் 1 ரூபா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த ரேஞ்சுக்கு உங்களோட ஸ்கோர் எடுத்து வைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவாங்க? இப்போ நான் இந்த 1 ரூபி அப்படிங்கிறத கிளிக் கொடுக்குறேன் அப்படின்னா டேரெக்டாக மேட்ச் இந்த மாதிரி கேம் லோடிங் அப்படிங்கிறது பேஜ் ஓப்பன் ஆகி கேமுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்போனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகேவாங்க? இதில் நீங்கள் உள்ளேருந்து காயின் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, 4 காயின் இதே இடத்துல இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கோரை மட்டும் ஹையஸ்ட்டாக நீங்கள் ஏற்றி வச்சிருக்கணும், அவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஓகேவாங்க? இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூவுக்கும் ஒவ்வொரு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதே இது நீங்கள் இந்த ஹோமில் போட்டிங்க அப்படின்னா இப்போ என்னோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருக்குன்னு வைங்களேன், நான் ஹோமில் போய் போட்டேன் அப்படின்னா எனக்கு அதே ஸ்கோர் டபுளாக மாறிடும். இப்போ நான் 100 ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன், அந்த 100 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் ஹோமுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த 100 அப்படி டபுளாக மாதிரி 200 மாறிடும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட ஸ்கோரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நம்மளை விட இவங்க அதிகமான ஸ்கோர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வின் பண்ணுவாங்க, நம்ம லாஸ் பண்ணிடுவோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாருமே ஹோமுக்குள்ளே போகலை, இந்த இடத்துல செகண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிமிஷம், அதாவது 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும். 3 யார் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னிங்க. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட நார்மல் கான்செப்ட்டு. சேம் எல்லா கேமுமே நீங்கள் இதே மாதிரி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் வின் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 173 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கோரு, கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நான் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கேன் அப்படின்னா 1939 ரேங்க்கில் இருக்கேன். ஸோ எனக்கு 2 ரூபா அப்படிங்கிறது இந்த இன்கம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? நான் 1 ரூபாய்க்கு ப்ளே பண்ணால் எனக்கு 2 ரூபா அப்படிங்கிறது இன்கம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவாங்க? இதே மாதிரி தான் நீங்கள் 2 ரூபா மேட்ச் போட்டிங்கன்னா 4 ரூபா 41 பைசா கிடைக்கும், 2.95 ரூபா மேட்ச் போட்டிங்க அப்படின்னா 4 ரூபா 80 பைசா கிடைக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாமே அன்லாக் ஆகும். ஓகேவாங்க? ஜஸ்ட் சிம்பிளான கான்செப்ட் தான். சேம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாம்பு கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே அதே மாதிரி கான்செப்ட் தான். இதுவுமே 10 வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே நடக்கும். இல்லாட்டி இங்கே 8 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா 8, இது வந்து 5, இதெல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் கான்செப்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? இதில் நீங்கள் 2 கொடுத்து சேம் அதே மாதிரி தான் இன்கம் கான்செப்ட் எல்லாமே. ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட் இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலர் கேம்னுட்டு கேரம் போர்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுவுமே சேம் கான்செப்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 160 எடுக்கணும், 160 எடுத்தோம் அப்படின்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் அமௌண்ட்டு, 3.2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவாங்க? ஓகே, இப்போ இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட் கேஷ் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் 60 ரூபா ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்காக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பே அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கூகுள் பேவா இல்லாட்டி பேடிஎம் அப்படிங்கிறது கேட்பாங்க. பேடிஎம்னா பேடிஎம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆப்பு கூட்டு போய் உங்களால் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட சொல்லிடும். ஓகேவாங்க? ஒன்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் இப்போ இதில் டெபாசிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டை நீங்கள் வின்னிங் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல விட்ராவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் கொடுத்து உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாக விட்ராவல் பண்ணிக்கலாம். பேமெண்ட் அப்படிங்கிறது வித்தின் செகண்டில் கொடுத்துருவாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவாங்க? இங்கே நான் ஆல்ரெடி விட்ராவல் பண்ணியிருந்தேன், அந்த ப்ரூஃபையும் காட்டுறேன். விட்ராவல் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. மினிமம் 2 ரூபா இருந்தாலே உங்களால் விட்ராவல் பண்ணிக்கிட முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வித்தின் செகண்டில் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்களும் ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன் வேற ஒருத்தர் ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃபாக 69 ரூபா விட்ராவல் பண்ணியிருக்காரு. அவருக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது வித்தின் செகண்டில் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவாங்க? இதே மாதிரி தான் பேமெண்ட் பக்காவாக கொடுத்துருவாங்க. ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட்டில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் அடுத்த வீடியோ போட முடியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனால ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது.